நற்றினை நல்ல குறுந்தகை ஐங்குறுநூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு வரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் களியோடு அகம்புறம் என இத்திரத்த எட்டு தொகையையும் முருகு புறநாறு பானிரண்டு முல்லை பெருகு வளமுதரை காஞ்சி மறுவினிய கோள நெடுநல்வாடை கோல்குறிஞ்சி வட்டினப்பாலை கடாத்தொடு பத்தையும் நாலடி நான்மணி நானாற்பதைந்தினை முப்பால் கடுங்கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியுடன் ஏலாதி கைநிலைய வாங்கீழ் கணக்கையும் படித்து படித்து சுவைத்து சுவைத்து வாழ்வில் மேன்மை பெற வேண்டும் அல்லவா? தொடுவானம் தமிழின் எல்லை நேயர்களுக்கு வணக்கம். நற்றமிழ் வல்ல ஞானசம்பந்தனார் தமிழ் மொழி குறித்து சில அடைவு சொற்களை குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொன்னோம் அல்லவா? அந்த அடைவு சொற்கள் எவை தெரியுமா? அருந்தமிழ், ஆரா அருந்தமிழ், விளையுடை அருந்தமிழ், இந்தமிழ், இன்றமிழ், இசைமலிதமிழ், இன்புருந்தமிழ், உரையார்தமிழ், உருவாகும் உண்டமிழ், ஒளிர் பூந்தமிழ், பாரினார்தமிழ், ஏறினார்தமிழ், கலை மலிதமிழ், கலை வளர்தமிழ், குளமார்தமிழ், குன்றாத்தமிழ், குற்றமிழ், செந்தமிழ், ஞானத்தமிழ், ஞானம் மிக்க தண்டமிழ், தகைமொழி தண்டமிழ், சந்த நிறை தண்டமிழ், சந்தமார்தமிழ், சந்துலாந்தமிழ், சந்த மாலைத்தமிழ், தேனார்தமிழ், திருநெறிய தமிழ், சொல்லார்தமிழ், செந்தண்டமிழ், சரி வண்டமிழ், நற்றமிழ், நலங்கொள்தமிழ், தபம் மல்குதமிழ், தன்னார்வம் செய்தமிழ், பன்னியதமிழ், பன்னாருந்தமிழ், பரவியதமிழ், பரவார்தமிழ், பந்துலாந்தமிழ், மறுவிய தமிழ், மறை வளரும் தமிழ், புகழ் நின்ற தமிழ், நம் தமிழ், செந்தமிழ். இவ்வளவு சிறப்பான அடைவு சொற்களை உடைய தமிழ் மொழியை நாம் எண்ணி பார்க்கிற பொழுது அந்த தமிழ் மொழி எங்கெல்லாம் இருக்கிறது? நிலம் கடந்து, நீர் கடந்து, மலை கடந்து, கடல் கடந்து, காடு கடந்து, அங்கெங்கெனாதபடி எங்கும் இருக்கிறது தமிழ். இது குறித்து ஐயா மா லே தங்கப்பா அவர்களிடம் போய் கேட்டால் தமிழ் எங்கெல்லாம் இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். விரிகின்ற நெடுவானில், கடல் பரப்பில், மின்னோங்கு பெருமலையில், பள்ளத்தாக்கில், பொழிகின்ற புனலருவி பொழிவில், காட்டில், புல்வெளியில், நல்வயலில், விலங்கில், புல்லில். இந்த இடத்தில் புல்லினம் பறவைகளை பற்றி குறிப்பிடுகிறது. தெரிகின்ற இடங்களிலெல்லாம் திகழ்ந்து, நெஞ்சில் தெவிட்டாத நுண்பாட்டே, தூய்மை ஊற்றே என்று குறிப்பிடுகிறார். அது சரி, எப்படிப்பட்டது தமிழ் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஐயாவிடம் போய் கேட்டால் அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று குறிப்பிடுகிறார். தமிழுக்கு அமுதென்று வேர், இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றும் குறிப்பிடுகிறார். அதை போல தன்னுடைய எண்ணோட்டம், எழுத்தோட்டம், கண்ணோட்டம், கருத்தோட்டம், கவியோட்டம் இவற்றில் உயிரோட்டம் உணர்வோட்டத்தை சேர்த்து தமிழோட்ட தேர் நடத்திய முண்டாசு கட்டுக்காரன், முறுக்கு மீசைக்காரன், வெட்ட பொட்டுக்காரன், வைர நெஞ்சுடையோன் பைந்தமிழ் பாரதியிடம் போய் கேட்டால் அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? சொல்லில் உயர்வு தமிழ்ச்சொல்லே என்று குறிப்பிடுகிறான். அப்படியானால் பல மொழிகள் அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும் தானே? பாரதியே குறிப்பிடுகிறான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று குறிப்பிடுகிறான். வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாலியவே என்றும் குறிப்பிடுகிறான். இப்படிப்பட்ட தமிழ் மொழியை இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாகும் என்று பிங்கல நிகண்டு குறிப்பிடுகிறது. நாம் ஏற்கனவே பார்த்தது போல் தன்னேர் இல்லாத தமிழ் என தண்டி அலங்கார பாயிரவுரையும் குறிப்பிடுகிறது. தமிழ் குறித்து கவிஞர் காசி ஆனந்தனிடம் போய் கேட்டால் காசி ஆனந்தன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? தாயே தமிழே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே தமிழன் என் நெஞ்சம் உன்னை நினைக்கும் பொழுது இனிக்கும் இனிக்கும் என்று குறிப்பிடுகிறார். அதேபோல்
ஈழத்து கவிஞர் ஐயா சச்சிதானந்தம் அவர்களிடம் போய், உங்கள் வாழ்க்கையின் வாழ்நாள் லட்சியம்தான் என்ன என்று கேட்டால், அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? சாகும் வரை தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். து அரங்கன் ஐயா அவர்கள் தமிழ்மொழியை பற்றி குறிப்பிடுகிற பொழுது, உயிரும் நீ மெய்யும் நீ, ஓங்கும் அறமாம் பயிரும் நீ, இன்பம் நீ அன்பு தருவும் நீ, வீரம் நீ காதல் நீ, ஈசன் அடிக்கிண்ணல் ஆரம் நீ, யாவும் நீயே என்று குறிப்பிடுகிறார். இவ்வளவு சிறப்பு நம் தாய்மொழியாம் தமிழ்மொழிக்கு இருக்கிற பொழுது, நாமும் நற்றினை நல்ல குறுந்தகை ஐங்குறுநூறு ஒத்த பதற்று பத்து ஓங்கு வரிவாடல் கற்றறிந்தார் ஏத்தும் களியோடு அகம்புறம் என இத்திரத்த எட்டு தொகையையும், முருகு புறநாறு பானிரண்டு முல்லை பெருகு வளமுதரை காஞ்சி மறுவினிய கோள நெடுநல்வாடை கோல்குறிஞ்சி வட்டினப்பாலை கடாத்தொடு பத்தையும், நாலடி நான்மணி நானாற்பதைந்தினை முப்பால் கடுங்கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியுடன் ஏலாதி கைநிலைய வாங்கீழ்கணக்கையும் படித்து படித்து சுவைத்து சுவைத்து வாழ்வில் மேன்மை பெற வேண்டும் அல்லவா? எனவே கொஞ்சம் தமிழோடு கொஞ்சம் தமிழாடுகிற வழக்கத்தை தொடர்ந்து நாம் செய்வோம். இந்த அளவில் இன்றைய சிந்தனையை நாம் நிறைவு செய்து கொண்டு அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.